டிவி அன்பான நேர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வாழ்க்கை பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி கை நழுவி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு போன ஒரு நாள் இந்த இப்போ பாருங்க ஒரு வருஷம் போயிடுச்சு ஸோ வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சு அப்படியே கடன் ஓடிட்டே இருக்கும் ஸோ அதனால அந்த வாழ்க்கைக்குள் நாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடும் இருக்க முடியுமோ அதுதான் லாபம் ஸோ அதற்காக தான் நம்ம வேதத்தின் வார்த்தைகளை வந்து நிறைய கேட்டுட்டே இருக்கோம் இன்றைக்கி கூட ஒரு வேத பகுதியிலேருந்து நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம் அது ஒன்னு சாமுவேலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் இருக்குது நீங்கள் எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பகுதிகளை படிங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பகுதியாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் இந்த ஆண்டோருடைய வார்த்தையில் எனக்கு அதுதான் பிடிக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது நிறைய பொருள் கொடுக்கும் அப்புறமா ஆழமான பொருளும் கொடுக்கும் நம்ம நினச்சி பார்க்காத கோணத்திலும் அது வந்து விரிவாக விரியும் ஸோ அதனால இந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்புலம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான் ஆனாலும் அந்த மனசு தாவிது ராஜாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு பெரிய ராஜாவாக வெற்றிகரமாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு தாவிதின் தான் ஆண்டவரே வந்தார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தனி இடம் இந்த வேதத்துல உண்டு ஆனா பாருங்க அந்த கேரக்டர் ஒருவர் வெற்றி பெற அடிப்படையிலிருந்து அவங்களுக்கு எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குணம் இருக்கு அந்த குணத்தை அவங்க கல்டிவேட் பண்ணிக்கிறாங்க அந்த நல்ல குணத்தை தான் கத்தரும் பார்த்து பயன்படுத்துகிறார் வெற்றி கொடுக்கிறார் இங்க வந்து இந்த சம்பவம் நடக்கிற அந்த பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாம்பலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்துல சாம்பல் ரொம்ப இளைஞர் அவர் பாத்தீங்கன்னா ஈசானுடைய மகன் ஈசா யாருன்னா போவாஸ் ரூத் நம்ம படித்தோம் இல்லையா ரூத் புத்தகம் ஸோ அதுல போவாஸ் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஜமீன்தார்னு சொல்லலாம் ஒரு பெரிய நிலக்கிழார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல நிறைய சொத்துகள் இருந்த அவங்களுடைய பேரன் தான் தாவிதோட அப்பா ஸோ அந்த சொத்து வழி வழியாக வந்திருக்கும் ஸோ இவருக்கும் ஒரு நிறைய சொத்துகள் உள்ள ஒரு பெரிய செல்வந்தன் இவருக்கு ஏழு பிள்ளைங்களுக்கு அப்புறம் எட்டாவதா பிறந்த மகன் தாவிது ஆனா சரித்திர பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய கதைகள் இருக்கு அது இப்ப நமக்கு வேண்டாம் ஆனா ஏதோ இந்த தாவி இது வந்து இந்த குடும்பத்திற்கு வேண்டாத ஒரு மகன் மாதிரி தான் ஸோ எல்லோராலும் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளை எட்டாவது பிள்ளை இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்க விடுவாரா அப்பாக்காரர் நினச்சி பாருங்க அவ்வளவு சொத்து இருக்கும்போது எவ்வளவோ வேலைக்காரர்கள் அவருக்கு இருந்திருக்கும் எவ்வளவோ பணியாளர்கள் இருந்திருப்பாங்க அந்த காலத்துல வேலைக்காரர்கள் இந்த பணியாளர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட இடம் அவங்க வந்து எவ்வளோ விருந்து சமையல் பண்ணாலும் அவங்க கடைசியில் சாப்பிடணும் அவங்களுக்கு தனி சாப்பாடு ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்கள வந்து வேறு பிரித்து ரொம்ப தாழ்ச்சியாக தான் வச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்தை தான் தகப்பன் வந்து கொடுத்து வச்சிருக்கிறார் தாவிதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனா தாவிது அதையும் சந்தோஷத்தோட செய்கிறார் ஒன்று கத்தர் வந்து சாம்வேல் தீர்க்கதரிசி மூலம் எதிர்காலத்து இஸ்ரோவேலுக்கான ராஜாவை தேர்ந்தெடுக்கும் போது மேல இருந்த ஏழு பேரையும் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்தும் கத்தர் என்ன சொன்னாரு நான் வந்து முகத்தை பார்க்கறது இல்ல நல்ல பெரிய உருவமா அழகானலாம் நான் பார்க்கறது இல்ல தாவிதம் அழகானவர் தான் அப்படின்ற குறிப்பு இருக்கு வேதத்துல ஆனாலும் நான் உள்ளத்தை பார்க்கிறேன் அதுதான் தாவிதனுடைய உள்ளம் அதுக்காக தான் இந்த பகுதியை நாம இன்னைக்கு தியானிக்க போறோம் நான் உள்ளத்தை பார்த்து தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாச்சு பதினாறாவது அதிகாரத்திலேயே அவர் வந்து எதிர்கால ராஜாவா தேர்ந்தெடுத்தாச்சு ஆனா அதற்கு பிறகும் அவர் என்னன்னா தந்தையின் சொல்படி கீழ்படிந்து எதிர்காலத்தில் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லாம மாடு மேய்க்கிற தன்னுடைய பணியை அவர் சரியா செய்கிறார் அவர் செஞ்சிட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பலிஸ்தீருக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருது யுத்தம் வருது அப்ப இந்த தாவி இந்த ஈசாவினுடைய மூத்த மூன்று குமாரர் தாவிதனுடைய மூத்த சகோதரர்கள் மூணு பேரும் சவுல் ராஜா அப்போதைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்த இஸ்ரேலின் ராஜா அவரோட சேர்ந்து யுத்தத்திற்கு போறாங்க போயிட்டோன்னா அங்கே தான் வந்து இந்த கோலி எதிர்த்து எதுத்து நின்று கறிச்சிக்கிறான் யாருமே இல்லையா இஸ்ரோவேலில் ஒரு பெரிய வீரன் கிடையாதான்னு அவர் வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறார் ஸோ அந்த சமயத்தில் இந்த தாவிது அவர் பாட்டுக்கு பாவம் ஆடு மாடமேய்ச்சிட்டு இருக்காரு அப்பா அப்பாக்காரர் கூப்பிட்டு உன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் வந்து உணவு கொண்டு போய் கூடும் அதாவது வருத்த பயிர் பால் கட்டி இறனும் கொடுக்குறார் இதையெல்லாம் கொண்டு போய் நீ ஓட்டமா ஓடி போய் அங்கே சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும் நீ உடனே ஓடி போய் ஒரு வேலைக்காரனை போல நிறைய வேலைக்காரர்கள் அவருக்கு உண்டு ஆனாலும் அவர் தாவீது கிட்ட தான் அந்த வேலையை விடுறாரு நீ ஓடி போய் முதல்ல இதெல்லாம் உன் சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தாவிது இளம் வயது கோவம் வரும் இல்லையா அதுவும் வந்து எதிர்காலத்தில் நான் ராஜாவா எண்ணமும் இருக்கும் ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அவர் என்ன செய்யறாரு ஒண்ணுமே வருத்தப்படாம அப்பயும் அந்த பொறுப்போடு ஒவ்வொரு வசனமும் வேதத்துல அவர் வந்து பத்திரமா மற்ற மேய்ப்பர்கள் கிட்ட தாமேச்சிட்டு இருக்கிற அந்த ஆடு மாடு மந்தையெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஓட்டமா ஓடுறார் அப்பா சொன்ன கட்டளைய தலைமையில ஏத்துக்கிட்டு எல்லா சாப்பாட்டு பொருளையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த போர்க்களத்திற்கு அந்த இடத்துக்கு போய் சகோதரர் எல்லாம் ஆசையா பாசமா பார்த்து அவங்க எல்லாம் இவர் மேல பாசமா இல்லை ஆனாலும் இவர் அவருடைய குணத்துலதான் இருக்கிறார் அதுதான் முக்கியம் அதுதான் வந்து அதற்காக தான் இந்த பகுதியை நம்ம தியானிக்கிறோம் யார் நம்ம மேல பாசமா இருந்தாலும் சரி இல்ல வந்து நம்மள அவமரியாதை படுத்தினாலும் சரி நாண்டரோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாம மத்தவங்க மேல அப்படியே இருக்கணும் சோ இங்க தாவிது போய் ஆசையா அண்ணன்மார்கள் எல்லாம் பார்த்து என்ன கேக்குறாராம் சுகமா இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு இந்த சாப்பாடெல்லாம் குடுக்க சொன்ன ஆனா போது அங்க பாத்தீங்கன்னா ஒரே கலைபரமா இருக்கு அங்க வந்து இந்த கோலியாத்தனுடைய சத்தம் கேட்குது அவமரியாதைப்படுத்தி தேவனை அவமரியாதைப்படுத்தி மக்கள் எல்லாம் அவருடைய எல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணுறான் ரொம்ப வந்து அவமரியாதைப்படுத்திட்டு அங்கே கோலியா திருக்குறான் அப்போ வந்து இந்த தாவீது விசாரிக்கிறார் சின்ன பிள்ளை சின்ன பையன் இளைஞர் ரொம்ப இளைஞர் இவர் வந்து யார் இருந்தாள் இங்கே என்ன நடக்குது ஏன் இப்படி வந்து இவனை வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இங்கே ஆளே இல்லையா அப்படின்னோடனா அண்ணுக்கெல்லாம் கோவம் வந்துருது கோம் வந்து உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு வந்து இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால வந்து நீ போ நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு தாவி இதுக்கும் வருத்தம் வருது அவர் சொல்லாரு இப்ப நான் என்னதான் தப்பா பேசினேன் அண்ணன் கிட்ட கேட்கிறாரு நான் இப்ப என்ன தப்பு செஞ்சுட்டேன் நான் என்னன்னு விசாரிச்சேன் அவ்வளவுதான் இதுக்கே என் மேல இவ்வளவு கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு தொடர்ந்து அந்த சண்டையை இடத்துல வளர்க்கல அவர் கேட்க வேண்டிய ஒரு நியாயமான கேள்வி கேட்டுட்டு என்ன இருக்கு வேதத்துல ஒன்று சாமி புத்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்களை விட்டு திரும்பி அதாவது இந்த அண்ணன்மாரை விட்டு திரும்பி வேறு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு ஸோ அங்கேயே நின்று சண்டை போடாமல் எப்பயும் சாத்தான் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டி ஃபேமிலிக்குள்ளார அஞ்சு பேர் ஆறு பேர் அண் சகோதர சகோதரிகள் இல்லை குடும்பத்தாருக்குள்ளேற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம் நம்மனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை வரும்போது சண்டை போடும்போது போது நம்மளால என்ன பண்ண முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ யார் கூட சண்டை போடணுமோ எது கூட சண்டை போடணுமோ அது சண்டை போட முடியாது போராட முடியாது இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் போய் சண்டை போடுறதுக்கே சரியா இருக்கும் அதுதான் சாத்தா நிறைய நேரத்தில் கொண்டு வருவான் இந்த இடத்துலையும் அதுதான் தாவிது அங்கே போனது ஒரு பர்பஸ்க்காக கர்த்தர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு ஆனால் தாவிது அந்த பர்பஸ்குள்ளே நிற்கணும்னா இவர் இங்கே என்ன பண்ணக்கூடாது சகோதரர்கள் சொன்னதை பெருசாக எடுத்துக்க கூடாது சில நேரம் நிறைய வார்த்தைகள் நமக்கு வலிக்கும் ரொம்ப பிரச்சனை தான் எனக்கு புரியுது ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறேன் என் என்ன எப்படிலாம் திட்டுறாரு ம் என்னுடைய மாமியார் என்னுடைய உறவினர்கள் என்னை அவமானமாக பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நான் என்னைக்கோ பண்ணின ஒரு தப்பை வந்து அவங்க மறந்து போயிடாமல் குத்தி காமிச்சுட்டே இருக்காங்க பரவாயில்ல கஷ்டம்தான் ஆனாலும் விட்டுடுங்க அதுக்கு நாம் வந்து மரியாதை கொடுத்து அதற்கு நம்ம வந்து வெயிட் கொடுக்கும்போது நம்மளால் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய மற்ற சவால்களை சந்திக்க முடியாம போயிடும் இங்க தாவிதை என்ன பண்றாரு அந்த சகோதரர்களை விட்டு திரும்பி மத்தவங்க கிட்ட போய் விசாரிக்கிறார் இது என்ன பிரச்சனை என்ன இந்த இந்த கோலியாத்தை ஜெயித்தா அதுக்கு ராஜா என்ன கைமாறி செய்வாரு அதுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு உண்டா அப்படின்னு மற்றவங்க கிட்ட விசாரிச்சோன்னா மற்றவங்க என்ன சொல்றாங்க ஆமா இது பெரிய அவமானமா இருக்கு இந்த கோலியாத்தை மட்டும் ஜெயிச்சுட்டா ராஜா நிறைய பரிசு பொருள்கள் கொடுத்து அது மட்டும் இல்லை பொண்ணையும் கட்டி கொடுப்பாராம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தவித அதுக்காக அங்க சண்டை போட போல அவர் வந்து ஆனா ரொம்ப கோவத்தோட என்ன சொல்றாரு என்னால் ஜெயிக்க முடியும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு நான் வந்து நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு இவர் வந்து அங்கே வீடு கொண்டு பேசிட்டு இருக்கிறார் உடனே இது என்ன செய்து இந்த விஷயம் சவுலோட காதுக்கு போகுது போகணுன்னு அவர் என்ன பண்றாரு யாருப்பா இந்த சின்ன பையன் இவ்வளவு தைரியமா இங்க பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அவரு கூட சவுல் ராஜா கூட என்ன பண்றாரு அட்வைஸ் தான் பண்றாரு எப்பா நீ ரொம்ப சின்ன பையன் உனக்கு ஒன்னுத்துலையும் பழக்கம் கிடையாது அவன் யாராம் கோலியாத் பெரிய யுத்த வீரன் அவர் வந்து ரொம்ப பெரிய யுத்த வீரன் அதனால நீ சும்மா போய் ஏதோ நினச்சிக்கிட்டு முன்னாடி போய் நிற்காத அப்படின்னு சொல்றார் ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் டிஸ்கரேஜ்மெண்ட் தான் கிடைக்கும் நிறைய காரியம் நம்ம செய்யும்போது ஒரு சிலர் நல்லதாக சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா அதெல்லாம் நல்லா நடக்காது இதுக்கு முன்னாடி நீ இப்படி தான் தோத்து போனேன் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு இதுலேருந்து தப்பிக்க முடியாது இந்த காரியம் ரொம்ப பெருசு இதை வந்து உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்மளை வந்து சோர்வுக்குள்ளாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நியாயமாக அது தெரியும் ஆனால் நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா நாம் வந்து இதுலலாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் இங்கேயும் அவர் என்ன செய்கிறாரு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு இப்போ தாவிது கூட பாருங்க முட்டாள்தனமாக அங்கே சொல்லலை முட்டாள்தனமாக நான் பெரிய வீரனாக்கும் நான் சண்டை போடுவேனாக்கும் ஆண்டவரனோட இருப்பாராக்கும் அப்படின்னு சொல்லலை அவர் வந்து நியாயப்படுத்துறாரு ஏன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு அவர் வந்து ஒன்னு சாமியல் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நாலு வசனத்தில் சொல்லற பாருங்க நான் வந்து சும்மாலாம் சொல்லலை இதுக்கு முன்னாடி நான் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்போ சிங்கம் கரடி கூடலாம் நான் சண்டை போட்டிருக்கேன் சண்டை போட்டது மாத்திரம் அல்ல நான் அதை ஜெயிச்சிருக்கேன் என்னவா ஒரே ஒரு ஆடு அது பாருங்க அந்த உள்ளத்தை பாருங்க அதுதான் ஆண்டவர் பின்னாடி அதே மாதிரிதான் சொல்றாரு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது படிக்கும் போது லூகா புத்தகம் பதினைந்து பதினாறாவது அதிகாரத்துலாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஆடு காணா போனாலும் நான் விட மாட்டேன் தேடி கண்டுபிடிப்பேன்ற மாதிரி இங்கே தாதி சொல்றாரு என்னோட ஒரு ஆட்டை சிங்கமும் கரடியும் தூக்கிட்டு போயிடுச்சு போனா போதும் இல்லையா ஒரு பெரிய மந்தை இருக்கும் போது இதுக்காக போய் சிங்கத்தோடையும் கரடியோடையும் சண்டை போட்டு நம்ம உயிரை பனை அமைப்பானு அவர் நினைக்கல அவர் துரத்திட்டு போய் சண்டை போடுறாரு அப்போ சொல்றாரு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா சிங்கமும் கரடியும் தூக்கிட்டு போனது மாத்திரம் இல்லை நான் அதை கொன்று போட்டது மாத்திரம் கிடையாது நான் அதனுடைய வாயை பிளந்து அதை வந்து நான் மேற்கொண்டேன் நான் கொண்டு போட்டேன் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார் சில சமயம் நாமும் வந்து முட்டாள்திறமா நம்ம வந்து சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து தனக்கு அந்த திறமை இருக்கா தனால் முடியுமான்னு தெரியாம மற்றவர்களை பார்த்து அவங்க அதை செய்கிறாங்க ஸோ நானும் செய்வேன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடாது நம்மக்கிட்ட வந்து அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்ன செய்ய சொல்கிறார் எதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய பாதை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் தான் தைரியமாக இங்கே வந்து தாவிதை வந்து ராஜா கிட்ட பேசுகிறாரு அதனால என்ன சொல்கிறாரு சிங்கத்தின் கைக்கும் வாய்க்கும் கரடியோட வாய்க்கும் என்னை தப்பு வைச்ச கர்த்தர் இப்போ இந்த விருத்த சேதனம் இல்லாத கர்த்தர் இல்லாத வேறு எதையோ இருக்கிறார் ஒரு பாவம் நிறைஞ்ச இந்த மனுஷன் பார்க்கறதுக்கு பெரிய தான் இருக்கலாம் பெரிய வீரனாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய கைக்கும் என்னை வந்து தப்பு விற்பார் அதனால் எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னோன்ன சவுல்ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது வேற வழியும் இல்லை இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை யாராச்சும் வந்து இதை சரி பண்ணலாம் போதும் அப்படின்னு இந்த இளைஞனை பார்த்து சரி அப்படின்னா வான்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷன் எல்லாம் அந்த தலைச்சீரா கொடுக்குறாங்க மார்பு கவசத்தை கொடுக்குறாங்க கையில் பட்டயம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் போட்டு பார்க்குறாரு போட்டு நடந்து பார்க்குறாரு நடந்து பார்த்துட்டு இவருக்கு ஒன்றும் சரியாக வரலை உடனே இவர் என்ன சொல்கிறாரு அதுலேயும் நேர்மை திரும்பவும் அந்த மற்ற இதில் வந்து ஃபிட்டின் ஆக பார்க்கக்கூடாது மற்றவருடைய இடத்துல நமக்கு என்ன உண்டோ அதை நம்ம சரியாக செய்யணும் ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு ஐயையோ எனக்கு இதிலலாம் அப்பியாசம் கிடையாது அப்படின்னா என்ன எனக்கு இதிலலாம் பழக்கம் கிடையாது இதையெல்லாம் போட்டு நடந்து எனக்கு பழக்கம் கிடையாது சிங்கம் கரடியை துரத்துனப்போ இவர் நான் அதையெல்லாம் போட்டுக்கிட்டாப்போன்னு அறியல அதே மாதிரி வாழ் பயிற்சி கிடையாது இவர் வந்து தடியோடு இருக்கிறவர் இவருக்கு இன்னும் ஒரு பயிற்சி உண்டு கவன்கள் ஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஸோ அந்த வந்து கல்லை வைத்து கவன் எறிதல் அதுல எனக்கு பயிற்சி உண்டு அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சரியா வராது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு அங்க போய் ஆற்றிலிருந்து அஞ்சு கூழாங்கல் எடுத்து அந்த அடைப்பி பை அதாவது அந்த மெய்ப்பர்கள் வச்சிருப்பாங்க அந்த கவன்கல்ல போடுற பை அந்த பைக்குள்ள அதை போட்டுக்கிட்டு கையில் கவனை எடுத்துட்டு என்ன சிலரு கோலியாத் கிட்ட போய் நிற்கிறார் ரொம்ப தைரியமாக போய் நிற்கிறார் நிற்கும்போது என்ன செய்கிறாரு அவன் வந்து நெருங்கி வரான் நெருங்கி வந்து என்ன பண்ணுறான் நீயா நீ வந்து என்னோட யுத்தம் பண்ணுறதா நீ என்ன தடியோட எனக்கு முன்னாடி வர ஒரு கோவம் வருது அவருடைய வீரத்தையே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தடிதான் மெய்பெனுடைய தடி அவர் கையில் இருக்கு ஒரு கையில் அப்போ சொல்லார் நான் என்ன வந்து நாயான்னு கேட்குறாரு நம்ம சாதாரண நாய் பூனையை தான் ஒரு தடியில் அடித்து விரட்டுவோம் சிறு மிருகங்களை ஸோ அந்த மாதிரின்னு என்னை நினச்சிட்டியா இரு உன்னுடைய தலையை தனியாக எடுத்து நான் பறவைகளுக்கு இறையா போடுறேன்னு சொல்லிட்டு தாவி இதை சபிக்கிறார் தாவி இதை நம்புகிற தெய்வத்தையும் சபிக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு இரு உன்னுடைய மிருகம்லாம் மாம்சத்துக்கு தான் உணவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சோன எதிர்த்து ஓடி வராம் எதாவது அதாவது நம்ம வந்து ஆண்டவரை நம்பி செயல்படணும் அதே நேரத்தில் புத்தீனமாக புத்தி இல்லாத மாதிரியும் செயல்படக்கூடாது நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய குழப்பமான கதைகளை நான் கேட்குறேன் என்னன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாத விஷயங்கள் அதெல்லாம் நல்லா அவங்க பேசும்போதே வந்து இவங்களா நினச்சிக்கிறது இவங்களா செய்ய செய்யறது இவங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் மேலே திணிக்கிறது சொல்ல ரொம்ப கவனமாக வந்து இந்த ஆவியில ரொம்ப தெளிவு தான் அதை உணர முடியும் இது ஆண்டவர் சொன்ன காரியமா அப்படின்னு நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னதான் நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ இவர் என்ன பண்றாரு பாருங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தன்னை நோக்கி ஓடி வர்றாரு உடனே இவர் என்ன செய்யற கொஞ்சம் பின் வாங்கி ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் இருந்து குத்து சண்டை கிடையாது இது வாழ் சண்டைனா நம்ம வந்து நேருக்கு நேர் நின்று நம்ம சண்டை போடலாம் ஆனா கவன் கல்ல வந்து எரியணும் அதுக்கு வந்து ஹி நீட் சம் டிஸ்டன்ஸ் ஸோ இவர் பின்னோக்கி ஓடுறாரு எதிரில் வந்தோம்னா நீ வா சேலஞ்ச் பண்ணுறேன் இரு ஒன்று இப்போ வந்து என் வாழால் வெட்டன்னு கோலியாத்துக்கு வேற முதல் கோலி முன்னாடி இவர் குட்டி வேற அவர் ஒயரம் பெரிய உருவம் ஸோ இவர் என்ன கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வேணும்னு பின்னோக்கி ஓடின்னு இருக்கு பின்னோக்கி ஓடி சரியான பொசிஷன்ல நின்று கரெக்டான வார்த்தைகளை பேசி அந்த இடத்துல வந்து என்ன வார்த்தையே பேசணும் அந்த பகுதியை நாம் வந்து படிக்க போறோம் நம்ம எல்லாரும் படிக்கலாம் ஒன்ற சாம்பலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் இருக்குது நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும் ஸோ உண்மையிலேயே பிரச்சனையின் நேரத்தில் நம்மளை வந்து எதிர்த்து பெரிய பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் வரும்போது நாம் எப்படி ஆக்ட் பண்ணணும் முதல்ல இருந்து பாருங்க இவர் நல்ல குணத்தை கத்தருக்கு முன்னாடி நட்பார்வை நல்ல வந்து காரியங்களை செஞ்சு அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறார் அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அது அது இருந்தாதான் நம்ம இன் பண்ண முடியும் சோ அதெல்லாம் இவர் பண்ணிட்டு வந்திருக்கிறார் சரியா அந்த சகோதரர் கொண்டு போய் அவர் உணவு கொடுத்தது அவங்களோட சண்டை போடாதது தாட்சியா இருந்தது ஒரு மெய்ப்பனா இருந்தது ஒரு ஒரு ராஜாவா இருந்தாலும் அவருக்குள் என்ன இருந்தது ஒரு மெய்ப்பனின் உள்ளம் இருந்தது ஸோ இந்த மனசு நல்லா இருந்தால் நம்ம எதை வேணா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்குதான் இந்த பகுதியை நம்ம படிக்கலாம் எவ்வளோ அழகா வந்து அவ்வளோ பெரிய எதிரிக்கு முன்னாடி அவர் பேசுறாரு பாருங்க அதற்கு தாவிது பிலிஸ்தீனையை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் கிளாரிட்டி ரொம்ப கிளியரா சொல்றாரு அடுத்து பாருங்க இன்றைய தினம் டுடே கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பிலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஏழுல சொல்லுவார் பாருங்க கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை ஒவ்வொன்றிலும் உண்மையும் சத்தியமும் ஒழிஞ்சிட்ருக்கார் சொல்லார் ஏன் நான் இன்னைய தினம் நீ வந்து உன்னை எதிர்த்து நான் வருவேன் உன்னை நிச்சயமா நான் கொல்லுவேன் உங்களுடைய ஃபெலிஸ்தீன்கள் எல்லாருடைய பிணங்களையும் நான் வந்து பறவைகளுக்கு இறையாக வைப்பேன் ஏன்னா நான் யாரோட வரேன் சேனைகளின் கத்தராகிய இராணுவங்கள் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தருடைய துணையோடு நான் வரேன் நீ உன நல்லா தெரிஞ்சுக்க இன்றைய தினம் டுடே டுடே இஸ் டே அதுதான் இன்றைய தினம் இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கலாம் இல்லை எந்த நாள் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எல்லா நாட்களும் நாம் வந்து உரியவைகளை செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் உங்களுடைய நாளாக மாறும் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க எந்த நாளும் துக்க நாளாவோ துன்பம் உள்ள நாளாவோ இல்ல தோல்வியான நாளாவோ இருக்காது நிச்சயமா எங்க தாவிதுக்கு அது ஒரு நாள் அந்த நாள் அவர் வந்த பர்பஸ் என்ன சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்கு ஆனா அந்த இடத்துல பாருங்க அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது வந்து யாரும் காலம் அளவும் தாவிதியும் கோலியத்தையும் புறஜாதியார் பாட புஸ்தகத்தில் இருக்கு இல்லைன்னா அந்த கதையை சொல்லாதவர்கள் தெரியாதவர்களே கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு கத்தருடைய காரியம் அங்கே நிறைவேறத்தான் அவர் தாழ்ச்சியாக இருந்தனால தான் அவர் அண்ணன் தம்பியோட சண்டை போட்டு கோச்சுட்டு போயிருக்கலாம் சரி நீங்கள் யாரும் என்னுடைய வீரத்தை நம்புறதா இல்லை நான் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டுனு கோவம் தெரியுமா நிறைய பேத்துக்கு அப்படியே எடுத்த காரியத்தை அப்படியே போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு அப்படிலாம் போகக்கூடாது அப்படி போகாமல் தான் இவ்வளவு பெரிய வெற்றி எல்லாத்துக்கு மேல என்ன சொல்றாரு இன்றைய தினம் கர்த்தர் உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாரு இந்த காரியத்தின் மூலம் அதாவது இவ்வளவு பெரிய கோலியாத்த நான் வந்து கொல்றதன் மூலம் என்னவாம் இந்த புறஜாதிகள் எல்லோரும் சுற்றிலும் இருக்கிற எதிரிகள் எல்லாரும் கர்த்தரை நம்பாதவங்க எல்லாரும் என்ன அவரே தெய்வம்னு நம்புவாங்க அவருடைய அந்த பராக்கிரமத்தை அவருடைய மகத்துவத்தை இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்னு தெரிஞ்சுக்க கர்த்தர் வந்து எப்ப பார்த்தாலும் ஈட்டியோடும் வாழோடும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்ல ஈட்டி வாழ வச்சு ரட்சிக்கிறவரும் கிடையாது அதனால யுத்தம் கர்த்தருடையது நான் ஒண்ணு இங்க வந்து சண்டை போட்டு உன்னை ஜெயிக்க போறது இல்ல நான் ஆனா ஒரு ஆக்ட் ஆஃப் காரியம் அங்க நான் செய்யணும் நான் ஒரு 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 விஷயத்தை உன்னை எதிர்த்து நின்று நான் செய்யணும் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் செய்ய போறேன் ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார் சோ இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் அன்றாடம் கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவமும் மற்றவர்கள் பார்க்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் இது இப்படிப்பட்ட காரியமா இதன் மூலம் மற்றவங்கள்லாம் பார்த்து இவங்களோட ஆண்டவர் இருக்கிறார்ப்பா தான் இவங்க இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் செய்ய முடியுது இப்படி ஒரு வெற்றி இவங்க பெற முடியுது அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய பேச்சு இருக்கணும் செய்கை இருக்கணும் காரியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் ஈட்டியும் வாழும் உனக்கு தான் தேவை மற்றவர்களுக்கு தான் அது தேவை கடும் சொல் வேணும் வஞ்சகமான சூழ்ச்சி வேணும் இல்லை ஜெயிக்கிறதுனா நிறைய உலகத்தில் அதை செய்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் சமீப நாட்களில் அதை அதிகமாக பார்க்குறோம் ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளோடது கிடையாது நம்மளது வந்து வேறு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவருடைய வார்த்தை நமக்காக யுத்தம் பண்ணாதனால நான் வந்து இன்னைக்கு உன்னை ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி அதே மாதிரி தள்ளி நின்று கரெக்டான இடம் பார்த்து ஒரே ஒரு கல் அப்பையும் வந்து ட்ரை கிடையாது ஆண்டவர் செய்தால் அது அப்படி தான் இருக்கும் ஒற்றை கல்லில் அவர் வந்து அவ்வளோ பெரிய மாவீரன் உலக அளவில் அந்த செய்தார் ஸோ இந்த வெற்றி கதையை நம்ம பார்க்கும்போது இதற்கு பின்னால் இருக்கிற வீரம் வந்து ஒரு வந்து என்ன சொல்றது கண்மூடித்தனமான வீரம் அல்ல அவருக்கு ஒரு பயிற்சி இருந்தது பெரிய வாழ்வீரனா இல்லாட்டினாலும் கவன்கல் எறிகிறதுல அவர் பயிற்சி பெற்றிருந்தார் ஸோ அதனால் வந்து முட்டாள்தனமாக நம்ம இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் பெரிய வீரம் பெரிய சூழ்நிலைகள் நமக்கு இல்லைன்னு நம்ம பயப்படவும் கூடாது ஏன்னா நம்ம கூட நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவர் கத்தர் தேவை ஒன்று தான் இப்போ தாவீதராஜாவுக்கு இருந்தது போல ஒரு மன நிலை நல்ல மன நலம் ஸோ வந்து சும்மா வந்து அனாவசியமாக யாரும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது பிரிவினையை குடும்பத்துக்குள்ளார உண்டு பண்ணிட்டும் இருக்கக்கூடாது எப்பயும் எந்த சண்டை சச்சரம் வந்தாலும் சமாதானத்திற்கு என்ன பேசணுமோ அதை தான் நீங்க எல்லாரும் பேசணும் ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது அப்படி நீங்க இருக்கும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சரி நாம ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இப்பொழுதும் பல்வேறு போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரையும் நான் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி இவங்க அந்த பிரச்சனையின் நேரத்தில் அப்பா தவறான முடிவுகள் தவறான வார்த்தைகள் தவறான சிந்தனைகள் அப்பா தவறான வழியில் போய் மேலும் மேலும் சிக்கிக்கொள்ளாத படிக்கும் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நிதானிச்ச ஆண்டவரே இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இவங்க செயல்பட உதவி செய்யுங்க சுவாமி ஏன்னா ஒவ்வொருவரும் போராடிட்டு இருக்கிற அந்த யுத்தம் வந்து உம்முடையதப்பா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அந்த யுத்தத்தில் துணையாய் நீங்கள் அவங்க உணரட்டும் சுவாமி ஜெயமோ கர்த்தரால் வரும் இந்த ஒரு வார்த்தையின் சமாதானம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி இந்த எல்லா மக்களையும் உடைய வல்லமையுள்ள கருத்துலேயே ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் பிதாவே அம்மேன் ஆமேன் அதனால் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் தைரியமாக நிதானமாக அறிவோடு ஆண்டவரோட கையை பிடிச்சிக்கிட்டு போராடணும் போராட்டங்கள் உண்டு ஆனால் ஜெயமோ கர்த்தராலே வரும்